உங்கள் வாழ்வில் உங்கள் வீட்டில் மந்திர செய்வினை சூனிய பிரச்சனைகள் இருக்கா பதினோரு நாட்களில் தீர்வுக்கான அனுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு ஜெயச்சந்திரன் கோல்டன் நாலு போஸ்டிங் சனி கொடுத்ததுனால வந்த விளைவு இந்த வருடத்திலே சனிக்கு வந்து அர்காதிபதி மேகாதிபதி சேனாதிபதி போன்ற நான்கு பதவிகள் வந்து சனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சனி வந்து ஒரு தண்டனை கடவுள் யார் என்ன தப்பு பண்ணாலும் தண்டனை தண்டிக்க கூடியவர் யார் யாரெல்லாம் லேண்ட் மேல வீடு கட்டியிருக்கீங்களோ அவங்க எல்லாரையும் தண்டிக்கிறார் இரண்டாயிரத்தி முப்பதில் ஒரு மீட்டர் கடல் அளவு அதிகரித்து நம்ம சென்னை மூழ்கிவிடும் அபாயம் இருக்கிறது கவலைப்பட்டு இருக்காங்க இப்படியே சென்றால் சுனாமி மட்டும் வராது ஊர்ல இருக்கிற எல்லாம் வரும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் தான் ரொம்ப பாதிக்கப்படுது என்ன பாதிக்கப்படுது மழை தண்ணி தேங்கி நிற்கிது இது பேர் பாதிப்பு கிடையாது இதுக்கு பேர் நம்மளோட அலட்சி இப்போ லேண்ட் லேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே வந்து ஏரியா இருந்தது தான் கன்வெர்ட் ஆயிருக்கு அது உலகம் வரைஞ்ச விஷயம் இதெல்லாம் யாருக்கு பண்ணப்பட்ட முன்னெல்லாம் வந்து டிசாஸ்டர்ஸ் வந்து கண்ட்ரோலபுளாக இருந்தது இப்போ அன்கன்ட்ரோலபுளாக மாறுற மெயின் காரணம் என்னென்னா கனத்த மலையோ இப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம் அதான் ஓரளவுக்கு ஊர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்துருவோம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு வளரல டென்சிட்டி கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுமா எல்லாரும் ஜோசிய என்ன சொல்லுது ஜோசிய என்ன சொல்லுதுன்னே போறோம் அப்ப என்னத்துக்கு நீங்க பேட்டி கொடுக்குறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து எல்லாம் வரதோ இல்லையோ ஏதோ ஒரு பாதிப்பு சென்னைக்கு இருக்க தான் செய்யணும் நம்ம எதோ ஒரு பாதிப்பு வரும் தென்னைன்னு இருக்கிறவங்க நிம்மதியாக தூங்குறதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா சொல்லிருக்கேன் நாங்கள் ஊர் விட்டு ஓடி போயிடும் ஜோதிட ரீதியாக சனி வந்து நமக்கு அவேர்னஸ் இருக்காரு அவ்வளவு தானே தவிர இயற்கை கணிஜவன் அப்படின்னு ஒருத்தன் உலகத்தில் இனிமேல் பிறந்துதான் ஆரல்ஸ் நைலுக்கு வணக்கம் இன்று நம்முடைய ஜோதிடையர் மற்றும் ஆன்மீகவாதி ராம்ஜீவ சுவாமிகள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சென்னைக்கு எந்தளவு சார் பாதிப்பு இருக்க போது பாதிப்பு இருக்கா முதல்ல இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் யூடியூப்காரங்க எல்லாரையும் ஒன்றே ஒன்று கேட்குறேன் சென்னையில் இருக்கிறவங்க நிம்மதியாக தூங்குறதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா சொல்லிடுங்க நாங்கள் விட்டு ஓடி போயிடுறோம் தூத்துக்குடியில் ஒரு பாதிப்பு வந்தது இப்படி தான் வெள்ளம் வந்தது யாராவது தூத்துக்குடிக்கு போய் அடுத்து அடுத்த வெள்ளம் வந்து தூத்துக்குடிக்கு வரும் நீங்கள் எல்லாம் செத்து போயிடுவீங்க எல்லாரும் மொழி போயிடுவீங்க அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களா கிடையாது இதே நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து கடலூருக்கு வந்து இந்த தானே புயல் கஜா புயலெலாம் வந்தபோது பயங்கரமாக பாதிக்கப்பட்டது அவங்கள்ட்ட போயிட்டு இன்னொரு கோயில் வரப்போகுது திரும்பவும் கடலூர் பாதிக்கப்படுன்னு சொல்லி கடலூர் பயம் போடுத்துறீங்களா கிடையாது எப்போ பார்த்தாலும் சென்னையவே ஒரு டார்கெட் ஆக்கி ஏங்க இயற்கைக்கு என்ன சென்னை தான் ரொம்ப பிடிக்குமா இது என்ன இது ஒரு பைத்திய இருக்குது எது நடந்தாலும் சென்னைக்கு என்ன ஆகும் சென்னைக்கு என்ன ஆகும்னா நிலச்சரிவு ஏற்பட போகிறது அடுத்து நீலகிரிக்கு என்ன ஆகும் ஊட்டிக்கு என்னாகும்னு அறிஞர்கள் இருக்காங்க நம்ம சென்னை மூழ்கிவிடும் அபாயம் இருக்கிறதுன்னு நம்ம கவலைப்பட்டுருக்கோம் இப்படியே சென்றால் ஒரு வாரசியம் தம்பி ஒரு சொல்கிறேன் அவங்க சொல்கிற வார்த்தைகள்லாம் என்ன இப்படியே சென்றால் இரண்டாயிரத்தி முப்பதில் ஒரு மீட்டர் கடல் அளவை அதிகரித்து சென்னை மூழ்கிவிடும் அபாயம் இருக்கிறது அப்படி தானே சரி இப்போது எனக்கு உடம்பு சரியில்லை இப்படியே சென்றால் இன்னும் ஒரு மாதத்தில் நான் இறந்து விடுவேன் நான் ஏன் இப்படியே செல்ல போகிறேன் என் நாளைக்கே டாக்டரை பார்க்க மாட்டேன்னா ஏன் ஐசியூவில் அட்மிட் பண்ண மாட்டாங்களா எனக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நான் எடுக்க மாட்டேன்னா ஏன் இப்படியே இருக்க போகிறேன் நான் என்ன பைத்தியமா நான் இப்படியே இருந்தால் செத்துகிட்டு வந்தேன் எனக்கு தெரியுமே அதே மாதிரி தானே இப்போ சென்னையும் சென்னை சென்னைன்னு நடுங்க தமிழ்நாடும் உலகமும் எல்லாருமே எடுத்துங்க இப்படியே சென்றால் சுனாமி மட்டும் வரும் வராது ஊரில் இருக்கிற எல்லாம் வரும் அப்போ இப்படியே இருக்கிறத நம்ம கட்டுப்படுத்தணும் அர்பனைசேஷன் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷனில் தான் வந்து நம்ம தவறு பண்ணுறோம் இப்போ பள்ளிக்கரணையில் இருக்கிற லேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே வந்து ஏரியா இருந்தது தான் கன்வெர்ட் ஆயிருக்கு இது உலகம் அறிஞ்ச விஷயம் இதெல்லாம் யார் பண்ண தப்பு இந்த மேன் மேடு இப்போது முன்னெல்லாம் வந்து டிசாஸ்டர்ஸ் வந்து கண்ட்ரோலபுளாக இருந்தது இப்போ அன்கண்ட்ரோலபுளாக மாறுறோம் மெயின் காரணம் என்னென்னா சடன் ஃபால் இந்த சடன் ரெயின் ஃபால் வந்து ஏன் வருது அன்னைக்கு கூட வயநாட்டுக்காக ஒரு இது போயிருக்கு அறிவிப்பு உளவுத்துறையிலேருந்து ம மழை வரும்னு ஆனால் எவ்வளோ மழை வரும் அப்படிங்கிறத கணிக்க முடியல வினிட்டு போய் இம்ப்ரூவ் அவர் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் வினிட்டு போய் இம்ப்ரூவ் அவர் இப்போது கொரியாவில் போனீங்கன்னா மதியம் மூணு மணிக்கு மழை வருதுன்னு சொல்கிறான் கரெக்டாக மூணு மணிக்கு மழை வருது ஆனால் நம்ம இப்போதான் ஓரளவுக்கு அது சென்னை சேலம் நீலகிரி பகுதிகளில் மலை வரும் ஓரளவுக்காவது ஏரியா கெஸ் பண்ணுறோம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இடியுடன் கூடிய மலையோ அல்லது கனத்த மலையோ இப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம் தான் ஓரளவுக்கு ஊர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் இன்னும் டைம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு வளரல டென்சிட்டி கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் வளரல அடர்த்தி இது எல்லாத்தையும் நம்ம நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுமா எல்லாரும் ஜோசியம் என்ன சொல்லுது ஜோசியம் என்ன சொல்லுதுன்னே போகிறோம் அப்போ என்னத்துக்கு நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க என்றால் ஜோதிட ரீதியாக ஓரளவுக்கு சொல்லலாம் இந்த வருடத்தின் ராஜா செவ்வாய் இந்த வருடத்திலே சனிக்கு வந்து அர்காதிபதி மேகாதிபதி சேனாதிபதி போன்ற நான்கு பதவிகள் வந்து சனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சனி வந்து ஒரு தண்டனை கடவுள் யார் என்ன தப்பு பண்ணாலும் தண்டனை தண்டிக்க கூடியவர் என்பதால் சனி வந்து என்ன பண்றாருன்னா யார் யாரெல்லாம் லேண்ட் மேல வீடு கட்டியிருக்கீங்களோ அவங்க எல்லாரையும் தண்டிக்கிறார் அதாவது நிலச்சரிவு அந்த இந்த லேண்டு மேல ஸ்லோப் லேண்டு மேல வீடு கட்டுறவங்க லாட்ஜ் கட்டுறவங்க எல்லாம் தண்டிக்கிறார் என்று பொருள் கொள்ளலாம் அவ்வளவுதான் ஜோதிட ரீதியான விளக்கம் ஜோதிட வருடம் தண்ணீனே குரோதம் கொள்ளுமே பகைவரால் பயம் வருமே அற்ப மழை கொள்ளும் மழை கொள்ளும் சொற்ப தான் வரும் அதாவது அறுவடை கம்மியாக இருக்கும் மழைன்னு தான் குரோதிகரடுத்து வெண்பா சொன்னிச்சு இப்போ அற்ப மழை பெய்யல சிவியர் மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா வெண்பாலாம் பொய்யானா அப்போ நான் இன்னொரு பதிலுக்கு திருப்பி கேட்குறேன் ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு பொண்ணோட ஜாதகத்தை பார்க்குறீங்க அஞ்சு புள்ள பெற்றுக்குவாங்கன்னு இருக்குது அதுக்காக அஞ்சு புள்ள பெற்றுக்குறமானா கிடையாது நம்ம வந்து இப்போ பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு ரெண்டு பிள்ளைகளோட குடும்ப கட்டுப்பாட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறோம் அப்போ நீங்கள் விதியை மீறிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது வாழ்க்கையில் சில விஷயங்களை ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்ல அந்த மாதிரி இந்த குரோதிவரிட வெண்பாவைன்னு கொஞ்சம் நமக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும் எல்லாம் பளிச்சுது பட் ஆனால் மழை வந்து உண்டாக காரணம் என்ன நம்ம அந்த இடத்துல வந்து நிலச்சரி உண்டாக காரணம் என்னென்னா மேன்மேடு மேன்மேட் அதனால தான் வந்து அன்பிரடிக்டபுளாக இருக்கு எல்லாம் எவ்வளோ ரெயின்ஃபாலுங்கிறது அன்பிரடிக்டபுளாக இருக்க காரணம் என்னென்னா நாம் தவறு செய்கிறோம் இப்போ ஒன்றும் இல்லை சாலிட் வேஸ்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு பிளேஸோ மழை தண்ணியெலாம் கேரிஓவர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஆறுகளும் இருக்குது இப்போ சென்னையை பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறு ஆகட்டும் கூவம் ஆகட்டும் அல்லது வந்து கொசஸ்தலை இந்த மாதிரி போன்ற ஆறுகள்லாம் இ இ இந்த இதெல்லாத்தையும் வந்து இந்த சென்னைக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஆறுகள் தான் செம்பரம்பாக்கம் ஏரியே பார்த்தீங்கன்னா அது எத்தனை தூரம் வந்து அது நம்ம கடலில் கலக்குது டைரெக்டாக எந்த வித பயணமின்றி எந்த வித பயணமின்றி நம்ம வந்து கலக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் ஸோ நீர் மேலாண்மையில் நமக்கு அறிவே கிடையாது நீர் மேலாண்மை நம்ம ஒன்று வளரணும் நமக்கு காவிரி ஆறு தான் உ நம்மளுடைய சவுத் ஜோன்லேயே பெரிய ஆறு அது கர்நாடகாவில் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் தான் பாயுது மீதி என்டையர் டிஸ்டன்ஸு தமிழ்நாட்டிலேயே பாய்ந்து கடலில் பூம்புகாரில் கலந்து முடிகிறது ஆனால் அது என்டையராக நம்ம எவ்வளோ பேர் யூஸ் பண்ணோம் என்றால் யூஸ் பண்ணவங்க ரொம்ப கம்மி அது பாட்டுக்கு அடிச்சுட்டு ஓடும் ஓடி போய் கடலில் கலக்கும் ஒரு காலத்தில் கரிகாலம் கட்டினதை விட சரி ஆனால் அதுக்கப்புறம் கட்டவே இல்லை அதுக்கப்புறம் சின்ன சின்ன அணை கட்டணும் அவ்வளோதான் நீர் மேலாண்மைக்குரிய பெரிய திட்டங்கள்லாம் இங்கே கிடையாது இந்த கண்ணுக்கு தெரிஞ்ச நீர் மேலாண்மை நம்ம பண்ண முடியும் நம்ம போய்ட்டோம் சுனாமியை பற்றி பேசுகிறதுக்கு போயிட்டோம் தயவுசெய்து சொல்கிறேன் சென்னை ஒன்றும் அழியாது ஒரு சுனாமியும் வருகாது ஒரு மண்ணாங்கட்டியும் வராது நம்ம பண்ண வேண்டிய நம்மளுடைய டெம்பரவரி மழை வந்தால் கூட சென்னைக்கு ப்ராப்ளம் கிடையாது சென்னையில் நூற்றி இருபத்தொம்போது கெனல் இருக்குது நூற்றி இருபத்தொம்போது பாதாள சாக்கடைகள் இருக்குது இது எல்லாத்தையும் தூர்வாரி இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஜங்ஷனில் இருக்கிற இந்த பைப் லைன்ஸு அதை வந்து மெயின் ஜங்ஷனோட கனெக்ட் பண்ணுறது இந்த கனெக்டிவிட்டி ஒர்க்கை கரெக்டாக பண்ணாலே சென்னை எதை பார்த்தும் பயப்படுத்தவில்லை சென்னை ஒரே ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படணும் யார் தன்னை இம்ப்ரூவ் பண்ண போகிறா சார் இந்த இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க சார் ஆட்சியில் இருக்கிறவங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இம்ப்ரூவ் பண்ணால் இவங்க இம்ப்ரூவ் பண்ணால் இதோடய க்ரெடிபிலிட்டி அடுத்து வர்ற ஆட்சி இருக்கு இல்லையா அப்போ தான் இதோட இம்பேக்ட் தெரியும் அவங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது ஆனால் பார்க்குற மக்கள் வந்து அந்த அவங்க நல்லா செய்கிறாங்க இவங்க நல்லா செய்யலைன்னு ஒரு இமேஜ் வந்துடுமேங்கிறதுக்காக இவன் இதை செய்யாமே இருக்கான் அடுத்து அவன் வந்தாலும் அவன் அதை செய்யாமே இருக்கான் ஏன்னா இன்றைக்கி நான் கிளியர் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் எனக்கு வர்ற செய்தி கிடையாது இது இது எல்லாத்தையும் கிளியரன்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்கே அஞ்சு வருஷம் ஆகும் ஆனால் அதனுடைய ஃப்ரூட்டை யார் என்ஜாய் பண்ணுவாள் அடுத்து வர்ற ஏன்னா இங்கே ரெண்டு கட்சி தான் மாறி மாறி ஆண்டுக்கிட்டு இருக்குது ஒன்று டிஎம்கே அல்லது ஏடிஎம்கே டிஎம்கே கிளியர் பண்ணால் ஏடிம்கே பேர் எடுத்துருவாங்கன்னா அவங்களுக்கு பயம் ஏடிஎம்கே கிளியர் பண்ணால் டிஎம்கே பேர் எடுத்துருவாங்கன்னு உங்களுக்கு பயம் சிம்பிள் இதுக்குள்ளே நிறைய அரசியல்கள் இருக்குது இதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகளும் இருக்குது இப்போ உண்மையாகவே சென்னைக்கு எந்த பாதிப்பும் இல்லை எதிர்காலத்தையும் சரி இப்போ ஏன்னா ஒரு ஆறு அப்படி ஒரு பாதிப்புன்னு ஒன்று ஏற்பட்டால் அது நம்மளுடைய அலட்சியத்தாலும் நம்மளுடைய சார் மழை வ மழை வர்றது அக்டோபர் மந்த்துக்கு அப்புறம் அக்டோபர் மந்த்துக்கு அப்புறம் தான் சென்னை வந்து சென்னை அக்டோபர் நவம்பர் டிசம்பர் தான் ரொம்ப பாதிக்கப்படுது என்ன பாதிக்கப்படுது மழை தண்ணி தேங்கி நிற்கிது இதுக்கு பேர் பாதிப்பு கிடையாது இதுக்கு பேர் நம்மளுடைய அலட்சியம் கரையை தாண்டி வெள்ளம் கரை கடந்து போகுது என்றால் அது பேர் வெள்ளம் கரையை தாண்டி போல கரையை தாண்டி போகல சார் நம்ம அடைச்சிக்கிச்சு அதனால உடச்சிக்கிட்டு போகுது அப்படி வச்சுக்கலாமா அடைச்சிக்கிறதுக்கு காரணம் என்ன ஜனவரிலேருந்து அக்டோபர் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம் இல்லையா இன்னைக்கு மெட்ரோ ரயில் வந்து திட்டம் வருது போரூர்லேருந்து வட அறுக்காட்டு சாலைக்குள்ள போக முடியல அங்கே அழகாக நைட்டானா என்ன பண்றாங்க கூன் வச்சு அழகாக ஒர்க் பண்ணுறாங்க இந்த மாதிரி எத்தனை பாதாள சாக்கடைக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து வெள்ளம் வரதோ இல்லையோ ஏதோ ஒரு பாதிப்பு சென்னைக்கு இருக்கதான் செய்யும் ஏதோ ஒரு பாதிப்பு வரும் காத்தடிக்கும் கொசு கடிக்கும் ஏதோ ஒரு பாதிப்பு காக்கா பறந்து வரும் நாய் குலைக்கும் சொல்லிருங்க அப்படியே வரிசையை சொல்லிருங்க பூனை மியாவ் என்று கத்தும் யானை பிளிரும் எல்லாம் சொல்லி ஏதோ ஒரு கண்டென்ட்ல ஏதோ ஒன்று வந்துடும் ஒரு துண்டை போட்டு வச்சுக்கிறது எல்லாத்துலேயும் மழை வந்தாலும் வரலாம் வெயில் அடித்தாலும் அடிக்கலாம் நெருப்பு பற்றி எரியலாம் சுனாமி பற்றி ஒரு அறிவியல் ரீதியாக சொல்லப்போனால் வந்து எல்லோரும் என்ன சொல்லலாம்ன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதுல சேனலில் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கு ஒன்று எத்தனை வருஷம் சார் இருக்குது கிட்டத்தட்ட இன்னும் பல வருஷங்கள் இருக்கு சரி அதான் நான் திரும்பவும் கேட்குறேன் இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டோ இங்கே இருக்கிற இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டோ இதுக்கெல்லாம் பொறுப்பு இல்லையா சார் அவங்களுக்குலாம் பொறுப்பு இருக்குல்ல இந்த இன்டர்வியூ அவங்க பார்ப்பாங்கல்ல பார்த்து தான் செய்யணும்னு அவசியம் இல்லை டீஃபால்ட்டாகவே அவனோட அஜந்தா என்ன இதை இம்ப்ரூவ் பண்ணுறது இதுக்கான டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை வர வைக்கிறது ஏதோ பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு மிஷினு எக்யூப்மெண்ட்டும் வந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இது ஏன் கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிக்கக்கூடாது இன்றைக்கி யூடியூப் திறந்தால் சென்னை அழிய போகுது ரெண்டாயிரத்தி முப்பதில் அழியும் காம்படிஷன் தான் கிடையாது கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் அழிஞ்சிரும் சார் முப்பத்தஞ்சு வரைக்கும் என்ன சார் பண்ண போகிறீங்க உட்காந்து என்ன செய்ய போகிறீங்க இன்னும் வருஷம் உட்காந்து விளாட போகிறீங்களா தான் சொல்கிறான்னா நீங்களும் கேட்குறீங்க பதினைஞ்சு வருஷம் என்ன செய்யப்பறோம் சார் ஜோதிட ரீதியாக ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா அறிவியல் ரீதியாக சொல்லுவீங்க ஜோதிட ரீதியா ஒன்றே ஒன்று தான் நாலு போஸ்டிங் சனி கொடுத்ததுனால வந்த விளைவு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜோதிடர் பேச்சை தயவு செஞ்சு நம்பாதீங்க ஏன்னா இதில் இதில் ஜெயிச்சமே யாருமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் வந்து ஒரு அறிக்கை சொன்னார் என்ன சொன்னார் வீண்கற்கள் எல்லாம் வந்து பூமி மேல் மோத போகிறது சொன்னானா நடந்துச்சா இல்ல ரெண்டாயிரத்தில் ஒரு 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 விஷயமே நடந்தது ஒரு தெய்வம் ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னாங்க வந்தாங்களா இல்லை நான் பேர் சொல்ல விரும்பலை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மாயன் காலண்டர் முடிஞ்சு போச்சு உலகம் போகுதுன்னு சொன்னாங்க உலகம் அழிஞ்சிச்சா இல்லை வேற்றுக்கிற வாசிகள் ஏலியன்ஸ்லாம் வருவாங்க அங்கே வந்து கொச்சி கொச்சி நாட்டுவாங்க கொடி நாட்டுவாங்க வாங்க ஏலியன்ஸ் பாசையில் பேசுவாங்கன்ட்டு படம்லாம் வந்துச்சு நடந்துச்சா இல்லை புரியுதுங்களா பாபா வாங்கியன்னு ஒருத்தர் வந்து இந்திரா காந்தி கொலை வரைக்கும் சொன்னவர் மிகப்பெரிய பெரிய ஆள் அவர் சொன்னார் இந்த மாதிரி வந்து உலகம் அழிய போகுது இந்தியா அழிய போகுது தமிழ்நாடு முழுக போகுது சவுத் இந்தியா அப்படியே அடிச்சுட்டு அப்படியே முழுகி போயிடும் எவ்வளோ சந்தோஷம்டா உங்களுக்கு நான் தெரியாமல் தான் கேட்குறேன் வெட்டிப்படுதலாம் உங்களுக்குலாம் எவ்வளோ சந்தோஷம் சென்னை நாசமாக போயிடும் அப்படியே முழுகி போயிடும் அப்படியே ஒன்றும் இல்லாமல் கருகி போயிடும் வாயில் தர்பயை போட்டு பொசுக நல்ல வார்த்தை சொல்கிறேன் பாசிட்டிவாக சொல்கிறேன் சென்னைக்கோ தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ எதுக்கு வேணாம் நம்ம அலட்சியம்தான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம் நம்மளுடைய பொறுப்பற்ற தன்மை தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறத உணர்ந்துட்டாலே எந்த பிரச்சனையும் கிடையாது ஜோதிட ரீதியாக சனி வந்து நமக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டுருக்கார் அவ்வளவுதானே தவிர மற்றபடி இயற்கையை கணிச்சவன் அப்படின்னு ஒருத்தன் உலகத்தில் இனிமேல் பிறந்து தான் வரணும் அப்படிலாம் யாரும் கிடையாது ஓரளவுக்கு யூ கேன் கெஸ் உங்கள் கருத்துக்களை பரிமாறி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நன்றி உங்கள் வாழ்வில் உங்கள் வீட்டில் மந்திர செய்வினை சூனிய பிரச்சனைகள் இருக்கா பதினோரு நாட்களில் தீர்வுக்கான அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு ஜெயச்சந்திரன்